இந்த கோயில் வந்து கர்நாடகாவில் பெங்களூரில் யஷ்வந்த்பூரில் இருக்கு இது உலக புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோயிலில் ஒன்று இந்த வழியா தான் நம்ம வந்து போகணும் கோயிலுக்கு உள்ளாடி இப்போ என் ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கா அவள் தான் இந்த ஸ்டெப்ஸ் வழியா தான் மேலே போகணும் கோயிலுக்கு உள்ளாடி போகிறதுக்கு உள்ளாடி கேமரா மொபைல் எதுவுமே அலோடு கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த வந்து வீடியோவில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வழியாக தான் நம்ம உள்ளாடி என்ட்ரன்ஸு போகிற வழி இங்கே உங்ககிட்ட ஏதாவது கேமரா அப்படி இல்லைனா வேறு ஏதாவது திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து இந்த ரூமில் நீங்கள் கொடுத்து அதுக்காக அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளாடி போகணும் உள்ளாடி போகிறப்போ செக் பண்ணுவாங்க இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் கூட இருக்குது இந்த இடத்துல உள்ளாடி என்ட்ரன்ஸ்ல போகிறப்போ லேடிஸ் ஜென்ட்ஸ் சொல்லிட்டு தனியா பிரியணும் உள்ளாடி போயிட்டு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு தான் உள்ளாடி அனுப்புவாங்க உள்ளாடி போனதுக்கு அப்புறமா செப்பல்ஸ் எல்லாமே நம்ம கலத்தி கொடுக்கணும் அதுக்குன்னு தனியா ஒரு பை கொடுப்பாங்க அதுக்கு நம்ம டோக்கன் எடுக்கணும் டோக்கன் வந்து ஃபைவ் ருப்பீஸு அதுலயே நம்மளுடைய செப்பல்ஸ் எல்லாமே போட்டுட்டு அவங்க கிட்ட கொடுத்தா போதும் அந்த டோக்கன் எடுத்துட்டு நம்ம உள்ளாடி போகணும் உள்ளாடி வரப்போ இந்த மாதிரி வழி அழகா கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் போன டைம் வந்து ஈவினிங் டைம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளடி போகிறப்ப ஃபஸ்ட்டு இருக்கிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா கருடர் கோவில் அதுக்கப்புறமா பெருமாள் கோவில் அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் கோவில் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்குள்ளாடி போறப்ப ஸ்ரீராம ஜபம் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு கல்லு கீழே கொடுத்துருப்பாங்க அந்த கல் மேலே நம்ம ஒவ்வொரு பாதத்தையும் வச்சு போறப்போ அதில் ஒவ்வொன்றும் நம்ம நாமத்தை ஜபிக்கணும் அதுக்கப்புறமா வந்து பெருமாள் கோவில் இருக்கு இந்த கோவிலுக்குள்ளாடி போகிறப்போ நம்ம உள்ளாடி மொபைல் அலோவ்டே கிடையாது கோவிலுக்குள்ளாடி அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ அந்த கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு லாஸ்ட்டு கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த கிருஷ்ணர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாடி வந்து ரொம்பவும் பாசிட்டிவாக இருக்கும் ரொம்பவும் பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடிய பீஸ்ஃபுல்லான கோவில் இது ஈவினிங் டைம் ஆனனால சன் செட் வந்து எங்களால் சூப்பராக பார்க்க முடிஞ்சிச்சு அதை நான் வந்து வீடியோவாகவும் எடுத்துட்டேன் இப்ப சுத்தி காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ஃப்ரெண்டு ரெண்டு கோவிலையும் தாண்டி வந்ததுதான் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல அபார்ட்மெண்ட் பெருசாவே இருக்கு கிருஷ்ணர் கோயிலுக்குள்ளாடி போறது இந்த வழியாக தான் உள்ளாடி போகணும் இப்போ நாங்க வந்த இடத்த திரும்ப உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க சன் செட் வந்து இந்த பக்கம் இருக்குது இது வந்து கோயில் நம்ம வந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்த கோவில் இப்போ ஃபைனலாக கிருஷ்ணர் கோயிலுக்கு உள்ளாடி நாங்க போக போறோம் இதுல ரெண்டு வழி இருக்குது இதுல வலது பக்கம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாமியை வந்து பக்கத்துலேயே வந்து நம்ம தரிசனம் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு தனியா காசு பே பண்ணலாம் இந்த மாதிரிதான் கோயில் வந்து மேலே இருக்கும் சன்செட் வந்து நான் ஃபுல்லாகவே வீடியோவாக எடுத்திருக்கேன் அது ஃபுல்லாக மறைகிற வரைக்கும் என்ன பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால ஃபுல்லாக சன்செட் ஆகி முடிக்கிறது வரைக்கும் நான் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நாங்கள் கோவிலுக்கு உள்ளாடி போனோம் கிருஷ்ணர் கோயிலுக்கு உள்ளாடி மொபைலில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் வந்து இருந்து எடுத்தது இந்த மாதிரி தான் கோவில் வந்து உள்ளாடி இருக்கும் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பிளேட்டால் ஆனது கோல்டு கலரில் தெரியுது எல்லாமே வந்து தங்கத்தால் செஞ்சது உள்ளாடி மூணு காட் இருப்பாங்க வலது பக்கத்தில் கிருஷ்ணா பலராமா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ராதா கிருஷ்ணா லெஃப்ட் சைடில் வந்து ஸ்ரீ சைதன்யா அண்ட் நித்யானந்தா இந்த மூணு தெய்வங்கள் தான் உள்ளாடி இருக்கும் இந்த பக்கத்தில் போகிறப்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன் இந்த கோயிலில் நிஜமாகவே ரொம்ப நேரம் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் பிரார்த்தனை டைம் வந்து நல்ல பஜனை எல்லாம் பண்ணி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் பீஸ்ஃபுல்லான கோவில் இது இருந்து வெளியில் வரப்போ இந்த வழியாக தான் வெளியில் வரணும் வந்துட்டு இதுக்காக வலது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புக் ஸ்டோர்ஸ் இருக்குது பகவத்கீதை எல்லா புக்ஸுமே இருக்குது உங்களுக்கு என்ன புக்ஸ் வாங்கினாலும் என்ன திங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது சாப்பிடலாம் இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து போகுது ஈஸியா வந்து இந்த கோவிலுக்கு வரதுக்கான ஃபெசிலிட்டி கூட அழகா கொடுத்துருக்காங்க இங்க கார் பார்க்கிங் டூ வீலர் ஃபெசிலிட்டி கூட இங்க இருக்கு இந்த கோவில் வந்து நைட் டைம்ல பாக்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு எல்லோ கலர் லைட்ல இது பக்கத்துலேயே ஒரு குளம் கூட இருக்கு இருந்து கீழே இறங்கி வரப்போ இங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க நம்ம வந்து பிரசாதம் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அந்த வழியை வெளியில் வரப்ப கோவிலுக்கு டைனில் இருந்து இந்த கோவில் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கண்ணை கவர்ற மாதிரியே இருக்கும் நைட் டைமில் கூட இது வந்து சுற்றி பார்க்குறப்ப பாருங்கள் நைட் டைமில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கோயிலிருந்து வெளியே வந்தாச்சு வெளியில இருந்து பாக்குறப்ப ரோட் பக்கத்துல இருந்து பாக்குறப்போ இதுதான் கோயில் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்க உங்களுக்கு பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் கூட இருக்கு இந்த பாலம் வந்து மெட்ரோ ட்ரெயின் போறதுக்கானது ஸோ நீங்க பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க ரொம்பவும் மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸா இருப்பீங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான உலக புகழ்பெற்ற ஒரு கோயில் இந்த இஸ்கான் டெம்பிள் யஷ்வந்த்பூர்ல தான் இருக்கு ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் டேக் கேர்